அண்மைச்செய்தி ராகிங்கில் ஈடுபட மாட்டோம் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாணவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டிராஜ் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். பாண்டிராஜ், இப்போ ராகிங் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு என்ன? காயத்ரி, மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை ஒவ்வொரு வருடமும் கல்லூரி நிர்வாகங்களும் பள்ளி நிர்வாகங்களும் வழங்கியிருந்தாலும் கூட அவ்வப்போது ஆங்காங்கே மாணவர்களை சக மாணவர்களே, அதாவது ஜூனியர் மாணவர்களை சீனியர் மாணவர்கள் ரேகிங் செய்யக்கூடிய சம்பவங்கள் அங்கங்கே நடந்து கொண்டுதான் இருக்குது. குறிப்பாக கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக கூட தருமபுரியில் அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய மாணவர் ஒருவரை சீனியர்கள் ரேகிங் செய்ததால் தூக்க மாத்திரை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் தொடர்பானது பல்வேறு மத்தியிலும் விவாதங்களை எழுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகமானது மிக முக்கியமான ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே வரக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர்கள் மற்றும் மாணவர்களுடைய பெற்றோர் மற்றும் மாணவர்களுடைய கார்டியன் என்று சொல்லக்கூடிய பாதுகாவலர்கள் இருப்பவர்கள் பிரமாண பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. அந்த பிரமாண பத்திரத்தில் நாங்கள் ராகிங்கில் ஈடுபட மாட்டோம், ராகிங்கில் ஈடுபட மாட்டேன் என அவர்கள் அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும். ஆன்லைன் வாயிலாக இந்த பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்து அந்த தாக்கல் செய்தவுடன் வரக்கூடிய மின்னஞ்சலை அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக சிறப்பு அலுவலருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் www.antiragging.in அல்லது www.amenmovement.org என்ற இரண்டு இணையதளங்களுக்கு ஆன்லைன் வாயிலாக தங்களுடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி தாக்கல் செய்யும் பொழுது பதிவு செய்து அதையொட்டி வரக்கூடிய இந்த மின்னஞ்சலை கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக சிறப்பு அலுவலருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது. காயத்ரி, நன்றி. பாண்டிராஜ் விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.